வணக்கம். இன்றைக்கி தேர்வு பயத்தினால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கையோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா, அவங்களோட காரணம் இல்லை, வீட்டில் பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் ஒரு பக்கம், ரெண்டாவது ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் கொடுக்குற ப்ரெஷர், இதெல்லாம் சேர்ந்து அவங்கள டிப்ரெஷனாக மாற்றி அந்த ப்ரெஷரில் தான் அவங்க நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ, அந்த சப்ஜெக்டில் நம்மளால் பாஸ் ஆக முடியாதோ அப்படிலாம் நினச்சிட்டு அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எண்ணங்கள் நிறைய வர்றதுக்கு காரணமே அதுதான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்களால என்ன லோடு, என்ன வெயிட்டு அவங்க தூக்க முடியுமோ அந்த வெயிட் தான் அவங்களால தூக்க முடியும். இப்போ வெயிட் தூக்குறவங்கள வந்து கம்மியாக தூக்குறவங்கள அதிகமாக தூக்குங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முடிகிறத படிங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கன்னு சொல்லுங்கள். அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்னொரு பசங்க கூட எப்போதுமே கம்பேர் பண்ணி பேசாதீங்க. உன்னை விட அந்த பையன் நல்லா படிக்கிறான், நீ வந்து படிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பசங்கள்கிட்ட பிள்ளைங்கள்கிட்ட பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டிப்ரெஷன் தான் அதிகமாகும், அதுலேயே இந்த எண்ணங்கள்லாம் சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாகும். தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாச்சும் பெற்றோர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.